பரலா அடிச்சவன் நான் பாத்துக்கிறேன். என்னடா பர்னால் அடிச்சவ நீ? அவனை மட்டும் இல்லை, உன்னே அடிப்பேன். என்ன பண்ணுவ? என்னடா சொன்னேன்? யார் அடிச்ச? அடிச்ச எங்க ஏரியா பசங்க மேல கைய வச்ச தொலைச்சிருவேன். டேய் மச்சான், ஃபர்ஸ்ட் தடவை அவங்க ஏரியா பசங்க மேல கை வச்சிருக்கிறோம், எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். நம்ம கெத்து என்னன்னு காட்டுறோம். அது ஒண்ணு மச்சான், காவக்கார கூப்பிசன் அடிச்சாயடா. என்னது அடிச்சாங்களோ? ஆமாண்டா. டா அவங்கள விடவே கூடாது, அடிச்சவன்டா. யாரு மேல வச்சாங்க? விடுமச்சி, அது ஒரு மேட்டர் இல்லை. நான் அவங்கள அடிச்சா உண்டா? வா போவோம். வண்டியா வேண்டா? வண்டியா
அடிச்சவன்டா. நீ கொலப்பட நான் வர்றேன், தோப்பு ஏரியா பையன் அடிச்சிருக்கோம், திரும்பி வருவாங்களாடா. சே, ஃபஸ்ட்டு தடவை ஏரியா பையன் மேலே கை வச்சுக்கிறோம், கண்டிப்பாக வருவாங்க. வந்தால் வரட்டும், நம்ம கற்று நம்ம காட்டுவோம். அச்சா அவன் உண்மையாக வந்துட்டா ஃபஸ்ட்டு வந்து. மச்சாமில் கை வச்சவன் நாங்க முன்னால இலங்கையில ஒரு அப்பாவு பையனை சுட்டு தள்ளப்ப தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கல்லூரி மாணவர்களும் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்களே, அது கெத்து. நெடுவாசல்ல ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து ஒரு மாவட்டமே ஒண்ணு சேர்ந்து போராடினாங்களே, அது கெத்து. நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச நம்ம தமிழருடைய பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை இளைஞர்களும் சேர்ந்து போராடி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றி இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சாங்களே, அது கெத்து. அதை விட்டுட்டு நமக்குள்ளே நீங்கள் ஒரு ஒரு குரு அடிச்சுக்கிட்டு சாகிறது பேர் கெத்து இல்லைப்பா தம்பி. நம்ம ஊர் ஆற்றுல 2 வருஷமாக தண்ணியே வரல, நம்ம விவசாய நிலங்கள்லாம் 1 வருஷமாக விவசாயம் பண்ணாமல் வறண்டு கிடக்கு, உங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். பேங்கில் கடன் வாங்கி விவசாயம் பண்ணவங்க சில பேர் வட்டி கட்ட முடியாமல் மாரடைப்பு வந்தோம் பூச்சி மருந்து குடிச்சிட்டு சாகுறாங்க, மீதி இருக்கிறவங்கெல்லாம் நிர்வாணமாகவும் எலிக்கறி பாம்பு கறின்னு தின்னுட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமையெல்லாம் மாற்றணும், மக்களுக்கு சோறு போட விவசாயி இருக்கிறாங்க, அந்த விவசாயிகளுக்கு நாம் தான் துணை நின்று விவசாயிகளோட போராட்டத்தில் பங்கெடுக்கணும், அதுதான் உண்மையான கெத்து. இது போலவெல்லாம் நீங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் கெத்து இல்லை தம்பி, அதுதான் உண்மையான கெத்து. ஒற்றுமையா இருக்கணும் அப்படிதான்.